வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, சென்னை கே கே நகரில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. 950 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ரோட் சைட் ஃபேஸிங் பால்கனியோடு என் பின்னாடி இருக்குது. இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு கே கே நகரில் ஐயப்பன் கோயில் எங்கே இருக்குன்னு தெரியும்னா, இந்த இடத்துலேருந்து இந்த ஃப்ளாட்லேருந்து ஐயப்பன் கோயில் பார்க்குற டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒரு 100 meters டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். அண்ட் பஸ்ஸு போகிற சிட்டி பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேயே இது இருக்குன்றது இன்னொரு சிறப்பு. வாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடை உங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு, இது எவ்வளோ ப்ரைஸு, இது எவ்வளோ பழசு, இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், இதை நீங்கள் ஏன் வாங்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ போய் வீடை பார்ப்போம், வாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமே வந்து 11 யூனிட்ஸ் இருக்குது, 11 ஹவுசஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு காமன் லிஃப்ட் இருக்குது. நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, அதனால் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம். இந்த வீடை பற்றின மற்ற டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கு ஒரு சின்ன மெசேஜ். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கணுன்ற நோக்கத்தில், அதாவது உங்களுடைய வீடோ நிலமோ விற்கணுன்ற நோக்கத்தில் பையரை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஹாப்பி ஹோம்ஸை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன் அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸை உங்களுடைய பையரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், ரெண்டு விதமாக ஹெல்ப் பண்ணும். ஒன்று, இவ்வளோ நாளாக நம்ம போட்டிருக்கிற வீடியோவை பார்த்துட்டு நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி, சார் என்னுடைய பட்ஜெட் இது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி நீட் இது, இந்த ஏரியாவில் ஒரு வீடு வேணும், இந்த ஏரியாவில் ஒரு லேண்டு வேணும் அப்படின்னு கேட்குற லிஸ்ட்டு நம்மகிட்ட நிறைய ஆகிட்டே இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான பையர் நம்ம லிஸ்ட்டில், இந்த இருக்கிற லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா ரெடிமேடாக உங்களுக்கு ஒரு பையர் கிடைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஃபுல் வீடியோ டீட்டெயில்டான ஒரு வீடியோ எடுத்து உலகம் பூரா இருக்கிற ப்ராஸ்பெக்டிவ் பையர்ஸ்கிட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் சேர்த்து உங்களுக்கான பையரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாப்பி ஹோம்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் உங்களுடைய பையரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாப்பி ஹோம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட்டு, கிரில் கேட் போட்டிருக்காங்க. இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டு, உங்களுடைய டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஈஸ்ட் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட் இங்கே இது பாருங்கள்லாம், இது வந்து கொஞ்சம் பழைய அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ அதனாலேயே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு இப்போ தான் கொண்டாட்டு முடியும் வந்து பார்த்தேன். இந்த விண்டோ பாருங்கள், இது ஒரு ரெண்டு தனியாக இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணக்கூடிய ரெண்டு பெரிய கிளாஸ் விண்டோ இருக்குது உங்கள் டோர் பக்கத்தில். அப்புறம் இந்த பிளேஸ் பற்றி சொல்லி ஆகணும், உங்களுக்கு மெயின் கிரில் கேட்லேருந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் உங்களுடைய ஷூ ரேக்ஸு, உங்களுடைய மற்ற திங்ஸு, வீட்டுக்கு வெளியில் வைக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக அங்கே வைக்கலாம். இங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, இதுதான் நம்மளுடைய லிவிங் ஸ்பேஸு. இதை இந்த ஆங்கிள்லேருந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஹாலில் இந்த ஃபுல் சைஸ் ஒரு ஆர்ச் ஒன்று, இது ஒரு ஆடானாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சைட் ஆஃப் ஆங்கிளில் உங்களுக்கு ஒரு பெரிய சைஸு ஹாலு, ஹாலை தாண்டி ஒரு ஒரு காமன் ஸ்பேஸ் ஹியர். இங்கே வந்து காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இந்த ஸ்பேஸை நீங்கள் வந்து பூஜாக்கு யூஸ் பண்ணலாம், மற்றபடி வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு 2 table டைனிங் டேபிள் போடலாம். ஏன்னா இந்த பக்கம் கிச்சன் இருக்குது. அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு பெட்ரூம், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து இந்த சைடு ரோட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. ஆக்சுவலி இட் இஸ் கனெக்டிங் 2 bedrooms. நான் ஐ வில் ஷோ யூ தட். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஏரியாவும் கிச்சனும் பார்ப்போம் அங்கே. ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சன்கே, மெட்டல் சிங்க் போட்டிருக்கிறாங்க, கிரைனைட் ஸ்லாப் இருக்குது. உங்களுக்கு ஹைட்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில வீட்டில் வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அப்போது ஷோல்டர் பெயின்லாம் வரும் குக் பண்ணும்போது. ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் கீழே இருக்குது. உங்களுக்கு கேஸ் சிலிண்டர்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்லாம் எதுவும் கிடையாது. இது கொஞ்சம் பழைய வீடுன்றதால ஆஸ் இட் இஸ் இது வந்து ஒரு குட் டு லீவ் கண்டிஷன் தான். பட் இன்னும் கொஞ்சம் அதை பியூட்டிஃபை பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு ரெனோவேஷன் ஒர்க்லாம் இருக்கும், டைல் ஒர்க்கு, ஃப்ளோர் ஒர்க், அதெல்லாம் இருக்கும். நீங்கள் அது பண்ணும்போது இந்த சைடு வந்து நீங்கள் வந்து மாடுலர் கிச்சன் போட்டுட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கிச்சன் செட்டப்பாக உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஸ்லாபெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. இது கிரைனைட்ன்றதால வி ஹாவ் அ விண்டோ ஹியர் இந்த சைடு வந்து வென்டிலேஷனுக்காக. ப்ளஸ் என்னென்னா, இது ரோட் சைட் ஃபேஸிங் விண்டோ கிடையாது இந்த டஸ்ட் வர்றதுக்கு. இது வந்து கொஞ்சம் இந்த சைடு, அதாவது ரைட் சைட் ஆஃப் த பில்டிங்கில் இருக்கிற விண்டோ. ஸோ அதனால் ரோட் சைடோடைய டஸ்ட் வந்து இங்கே 100% இப்படி டெபாசிட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ப்ளஸ் கேமரா இருக்கிற பிளேஸில், அதாவது எனக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு யூட்டிலிட்டி பால்கனி இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போது பெட்ரூம்ஸை காட்டுறவங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு. உங்களுக்கு ஓவர் ஹெட் ஸ்டோரேஜஸ் இங்கே இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு வாட்ரூப் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சின்ன சைஸ் வாட்ரூப் இருக்குது. ஐ மீன் ஐ திங்க் யூ கேன் யூஸ் தட் ஃபார் பூஜா அந்த மாதிரி, இல்லை வேறு எதுக்காவது நீங்கள் டம்ப் பண்ணிக்கலாம்.
இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு கூட. ஸோ நீங்கள் இங்கே சென்டராக வந்து இங்கே உங்களுடைய பெட்டு போடலாம். ஆப்போசிட்டில் யூ ஹேவ் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். யா, மற்றபடி வந்து விண்டோஸ் இருக்குது. இந்த ரூமில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ரூமுக்கும் பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கும் சேர்ந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பால்கனி, ரோட் சைட் ஃபேஸிங் பால்கனி. நல்ல ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் ஒரு சேர்லாம் போட்டு இங்கே தாராளமாக வந்து ஒரு ரெண்டு பேராக உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு ரோட் சைட் ஃபேஸிங் பால்கனி. இது மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம், இந்த பால்கனியும் பார்த்துட்டோம். இந்த ரூமில் பக்கத்து ரூம் போயிட்டு அந்த ரூம்லேருந்து அந்த சைட் பால்கனியும் பார்க்கலாம். அங்கே இது இன்னொரு பெட்ரூமு. இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் நீங்கள் பார்க்குறது. மேலே ஓவர்ஹெட் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பெட்ரூம்லேயுமே ரோட் சைட் ஃபேஸிங்க்கு கிரில் போட்டிருக்கிறாங்க. அதாவது ரோட் சைட் ஃபேஸிங் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சேஃப்டி ரீசனுக்காக ரெண்டு பெட்ரூம்லேயுமே இந்த சைட் ஒரு விண்டோ, அந்த சைட் ஒரு விண்டோ, அதாவது ரெண்டு சைட் விண்டோ வென்டிலேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் ஏன் வாங்கணும், ப்ளஸ் இதனுடைய காஸ்ட்டை இப்போ நம்ம பார்ப்போம். டோட்டல் பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் ஸ்பேசியஸாகவே இருக்குது. அதை நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் உங்களுக்கு அன்டிவைடட் ஷேர் உங்களுக்கு வருது. மற்றபடி இது வந்து கேகே நகரில் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிறதால உங்களுக்கு ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்ரு, போர் வாட்ரு எல்லாமே இங்கே வந்து க்ளீனாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடை நீங்கள் வாங்கணும்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு இதனுடைய லொக்கேஷன் தான். நான் இந்த வீடியோட ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது ஒரு பஸ்ஸு போகக்கூடிய, சிட்டி பஸ்ஸு போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 11G, 17D எல்லாம் வந்து இந்த ரோட்டில் தான் வந்து உங்களுக்கு பஸ்ஸு போகுது. ஸோ சிட்டியோட எந்த பகுதியும் நீங்கள் வந்து பஸ்ஸில் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ரோடே வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்க ரோடே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி ஐயப்பன் கோயில் இங்கேருந்து, இந்த பால்கனிலேருந்து ஐயப்பன் கோயில் வந்து பார்க்குற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதாவது கேகே நகர், சென்னை கேகே நகர் ஐயப்பன் கோயில். ஸோ பார்த்துக்கோங்க, கேகே நகரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ஹாட்டான ஒரு ஸ்பாட்டு. இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஸ்லைட்லி நெகோஷியபிளான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய வேறு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இல்லைனா கம்ஃபர்டபுளாக இங்கே வந்து இந்த வீடை நீங்களே பார்த்து நான் சொன்ன விஷயங்கள், நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வீடை வாங்குறது பற்றியான முடிவை நீங்கள் எடுக்கலாம். ஸோ செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய சைட் விசிட்டை புக் பண்ணுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுடைய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து இது தேவைப்படும், இந்த அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்கும், இதை வாங்கலாம், அவங்க வாங்கினா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் அவங்ககிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சஜஷன் நீங்கள் கொடுத்ததாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்மளுடைய ஹாப்பி ஹோம் தமிழ் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் சேர்க்குறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க.